பேங்க்ல இருந்து பணத்தை எப்போ வெளியெடுக்க போறேன் ஸ்ரீதர்? நாளைக்கு காலையில 11 மணிக்குப்பா. ஏற்கனவே பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். நானும் ஜானியும் 19 பேங்குக்குள்ள போறோம். 11:10 5 கோடி ரூபாயோட வெளியில வரோம். யாருக்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருக்காம்பா லூசு பைய. பணத்தை எப்படி பிரிக்க போற ஸ்ரீதர்? என்னது 5 கோடி ரூபாய் பணத்தை எப்படி பிரிக்க போற? என்னப்பா புதுசா கேக்குற? நம்ம 4 பேருக்குள்ளதான். மூணா பிரிச்சா போதும். நம்ம 3 பேருக்குள்ள பிரிச்சா போதும். அப்ப பிரபு பாவ புண்ணியம் எல்லாம் பாக்குறதுக்கு இது நேரம் இல்ல ஸ்ரீதர். பணம் நம்ம கைக்கு வரும்போது பிரபு உயிரோட இருக்கக்கூடாது. அவனால என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். அனிலே, கஷ்டப்பட்டு கொள்ளடிச்ச பணத்தோட நீ நிம்மதியா இருக்கணும்னா பிரபு உயிரோட இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றது. அப்புறம் பணம் கைக்கு வந்த மறுநாள் நம்ம 3 பேரும் பேங்காக் போறோம். அங்க போறதுக்கு விசா தேவையில்ல, பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும். ஏ ஜானி நில்லு. என்னாச்சு உனக்கு? நானும் கொஞ்ச நாள் கவனிச்சுதான் இருக்கேன். ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல பாஸ். நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு இந்த பிளான்ல எதனா பிரச்சனையா? இல்ல இல்ல, பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. நான் எங்கேயும் வரல பாஸ். எனக்கு சேர வேண்டிய பணத்தை பிரிச்சு கொடுங்க, எனக்கு வேற பிளான் இருக்கு. நீ எங்கடா தனியா போற? எங்கயோ போறேன், ஆனா தனியா போறேன். இவ்வளவு நாள் ஒன்னா தானே இருந்தான், இப்ப என்ன புதுசா? பணம் கைக்கு வர நேரத்துல வேற மாதிரி பேசுற? நான் வேற மாதிரி பேசல, நீங்க தான் வேற மாதிரி பேசுறீங்க. நாங்க என்னடா பேசணும்? அன்னைக்கு வெங்கடோட வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு சொல்லி அவங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் ஏமாத்தணும். இன்னைக்கு பிரபுக்குள்ள முடிவு பண்ணிருக்கோம், நாளைக்கு நானா? டேய், அவங்கள நேற்று வந்தவங்கடா, அவங்கள நீ ஒண்ணா? ஒண்ணுதான், ஒண்ணுதான். பணம் வந்துட்டா எல்லாம் ஒண்ணுதான் பாசு. என்ன அனில் இவன் இப்படி பேசுறான்? உனக்கு வேணா ஒரு ஆப்ஷன் தரேன். 5 கோடியை சரியா பிரிச்சதுக்கு அப்புறம் நீ வேணா என் கூட வந்துரு, நான் இவன் கூட வர மாட்டேன். பார், என் பேச்ச மீறி நீ கூட போன, நாளைக்கு உனக்கும் பிரபுவோட கை தான். அந்த செலவில் எந்த பேங்கோட சீர் குத்திருக்குன்னு பாரு. நீ வேலை செஞ்ச அதே பேங்க் எந்த மாசம் அதே தேதி பாரு. நம்ம 5 லட்சம் கொள்ளடிச்சு பாத்தியா, அதே மாசம் அதே தேதி. நம்ம கொள்ளடிச்சு 5 லட்சம் எங்கேயும் போல பாசு. இப்ப ஆல்ரெடி பணத்தை எடுத்துட்டு வெறும் போய் தான் பிரபு கொடுத்துருக்கான். டேய், எதுவும் தெரியாம பேச சும்மா இல்லைன்னு சொல்லாத பாசு. நீ ஆபீஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்த பாத்தியா, 1000 ரூபாய் கட்டணோட்டு, அதுல எடுத்த செலான் தான் இது. எவனை யோகிய மாதிரி பேச வேணாம், நம்ம எல்லாருமே திருட்டு பசங்க தான். ஆனா நான் அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் எடுத்தது காரணம் அதை 25 லட்சமா மாத்துறதுக்காக தான். பிரபுவோட அப்பா என்னைக்கு வீட்டு பத்திரத்தை மீட்டார், இது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? என் வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கின 3 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டீங்கல்ல, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்டா, சத்தியமா சொல்றேன்டா. இன்னைக்கு பிரபு இருக்கிற வீட்டோட விலை ஸ்கொயர் ஃபீட் 4000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் போகுது. நம்ம கொடுத்த பிரஷர்ல பிரபு வேற வழி இல்லாம அதே வீட்டு பத்திரத்தை கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன், ஆனா நடந்தது வேற. வெங்க தம்பி இல்ல இவன், இங்க இங்க வரான். நான் தான் வர சொன்னேன். ஏ போன் இல்லைன்னு சொன்னியடா? இல்லண்ணா பரவாயில்ல. அன்னைக்கு என்ன அவனுக்கு போன் கொடுக்கறதுக்காக வர சொன்னேன் நினைச்சீங்களா? அவங்க அப்பா வீட்டு பத்திரத்தை மீட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர வச்சேன். அந்த பத்திரத்தை திரும்பவும் எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியாம சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தேன். நான் 5 லட்சத்தை 25 லட்சமா மாத்த போட்ட பிளான் இன்னைக்கு 5 கோடி ரூபாயில வந்து நிக்குது. அதனால பக்காவா ஒரு இடம் மார்க் பண்ணி கரெக்டா பிளான் செஞ்சு 5 லட்சத்தை தூக்குறோம். அன்னைக்கு ஸ்ரீதர் பிளான சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டு பத்திரத்தை வெளியே எடுக்கிறதுக்கான கரெக்டான நேரம் இதான் முடிவே பண்ணிட்டேன். நான் அன்னைக்கு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன், ஆனால் உங்களுக்கு அவன் மேலே இருக்கிற கோவம் குறைஞ்சிருக்கூடாதுன்னு தான் எதுவும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். உங்களை 1 ரூபா கேட்டிருப்பேனா? இப்போதைக்கு வேறு அதை பற்றி யோசிக்க வேணாம். இல்லை, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடும். முதல்ல 5 கோடி ரூபாய் பணத்தை வெளியில் எடுப்போம், ஊருக்கு போகிறத பற்றியெல்லாம் அப்புறம் யோசிப்போம். பிரபு தூக்குறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அனில, முதல்ல பணத்தை தூக்கணும் அதுதான் முக்கியம்.
நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். சாரி. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்.